morning 6 AM aayiruchu light ah sunrise var aarambichiruchu pathinga route la yaarume illa idha inga area chinna chedi ella vechirken. Hi friends, good morning to all. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நான் ஒன் டே வ்ளாக் தான் போட போகிறேன். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்ன செய்கிறேங்கிற வ்ளாக் தான். ஃபஸ்ட்டு வந்து எந்திரிச்சு வந்தோன்னா கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பால் சுடுதண்ணியெல்லாம் வச்சுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ வாங்க போகலாமா? ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் பால் நல்லா காய்ச்சி எடுத்தாச்சு. சட்னி அரைக்கிறதுக்குள்ள நம்ம அதுக்குள்ளே நம்ம சுடுதண்ணி வச்சு எடுத்துடலாம். எப்போவும் வீட்டில் சுடுதண்ணி தான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு அடுக்கில் நல்லா சுடுதண்ணி மார்னிங்கே நல்லா காய்ச்சி வச்சுப்போம். சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு குடிக்கிறது நல்லது தானே? ஸோ தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். சுடுதண்ணி காயறதுக்குள்ள நம்ம இங்கே தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன், அதை நல்லா சரவி எடுத்துக்கலாம். நம்ம துருவின தேங்காய், கொஞ்சம் நிலக்கடலை, ரெண்டு வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் தண்ணி உப்பு சேர்த்து நல்லா அரைச்செடுத்து சட்னி அரைச்சாச்சு. இது தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ நம்ம சுடுதண்ணி இறக்கிட்டு இட்லி ஊற்றி வச்சிடலாம். இட்லி வெந்துருச்சு, இப்போ ஹாட் பேக்கில் எடுத்து வச்சிடலாம். டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ரிலாக்ஸாக 1 கப் பூஸ்ட் குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ரிலாக்ஸிங்காக 1 கப் பூஸ்ட், டிஃபனும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போவே கட் பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி ஆனியன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். 2.5 டம்ளர் அரிசி போட போகிறோம். ஸோ 3-4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். பேலீஃப், சோம்பு, பட்டை கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஒரு 5 மிளகாய், பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம், அதே நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது தக்காளி, ஒரு 4 தக்காளி, அதையும் நல்லா சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா வணங்கட்டும். இப்போது 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி தழை, அது ஒரு கையளவு சேர்த்திருக்கேன், அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இதையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம நறுக்கி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் பட்டாணியும் சேர்த்திக்கிறேன், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கொஞ்சம் கேரட் பீன்ஸ் நறுக்கி வச்சது, எல்லாமே சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போது ஊற வச்ச அரிசி நான் இன்றைக்கி 2.5 டம்ளர் அரிசி சேர்த்திக்கிறேன். தண்ணியும் சேர்த்திட்டு
குக்கர் விசில் விட்டுட்டு படுத்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பேக்கெட் ஒரு 3 பேக்கெட் இருந்துச்சு. ஸோ மஷ்ரூம் மஞ்சூரியன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் இந்த மசாலாக்கு தேவையான ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு அடுத்து கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்திக்கிறேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது நல்லா கலர் கொடுக்கும் இல்லையா, ஸோ அதை சேர்த்திக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, இதையும் சேர்த்திட்டு தண்ணி ஊற்றி நல்லா மசாலா கரைச்சி வச்சுக்கலாம். மசாலா ரெடி. மஷ்ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி ஆயில் அப்படியே போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நல்லா ஹாட் ஆயிலில் போடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். யூஸ்வலாக மஷ்ரூம் ஃப்ரை அந்த மாதிரி பண்ணுறக்கு இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மஷ்ரூம் மஞ்சூரியன் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதில் கொஞ்சமாக நறுக்கின பூண்டு, கொஞ்சமாக நறுக்கின இஞ்சி, அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய், அது கூட கொஞ்சம் குடமிளகாய் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் பெரிய பீஸாக ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போது மஞ்சூரியன்ஸுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறக்கும். இப்போ இதில் கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் டொமேட்டோ சாஸ் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ண மஷ்ரூம்ஸை இதில் ஆட் பண்ண வேண்டியதுதான். இப்போ இந்த சாஸுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் தான் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த மஷ்ரூம்ஸை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த சாஸ் கூடையில் நல்லா மிங்கில் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் மஞ்சூரியன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸு கட் பண்ணி போட்டுக்கிறேன். அவ்வளோதான் நம்ம மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி. இப்போது பிரியாணி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். லஞ்ச் ரெடி பண்ணி வச்சாச்சு. நல்லா ரைஸும் நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா பொல பொலானே. டைம் ஆயிடுச்சு, ஸோ இப்போது சாப்பிட்றலாம். சூப்பராக இருந்துச்சு. பிரியாணியும் மஷ்ரூம் மஞ்சூரியும் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் தான், பட் நல்லா இருந்துச்சு. ஓகே, லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. லஞ்ச் சாப்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடிக்கு வந்திருக்கோம். கோதுமையெல்லாம் கொஞ்சம் காய போடணும். இதுதான் எங்கள் மாடி. கோதுமையெல்லாம் காய போட்டுடலாம். காய போட்டு இது நாங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு நாங்கள் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் இந்த கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணிப்போம். கடையில் கோதுமை மாவு வாங்குறதில்ல, நாங்கள் வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது நல்லா காய போட்டுடலாம். நல்லா வெயில் அடிக்கிறப்ப இந்த மாதிரி காய போட்டு எடுத்து வச்சுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டோம்னா புறாலாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ சைடில் ஸ்டிக்கெல்லாம் வச்சுருப்போம் அது வராமல் இருக்கிறதுக்கு. காய போட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாத்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மிஷினில் போட்டு விட்டுறலாம். கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது, ஸோ போட்டு விட்டு எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக வாஷிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வாஷ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு ப்ரீ வாஷ் வந்து ஒரு 20 minutes கொடுக்குறேன். ஸோ இதே நல்லா ஊற வச்சுட்டு இதுவே வாஷ் பண்ணிக்கும். ஆன் பண்ணியாச்சு, ஒரு 1 hour முடிஞ்சிடும். அப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். ஈவினிங் 6 PM ஆயிடுச்சு. ஸோ விளக்கை பற்றி சாமி கும்பிட்டாச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டீ போட்டு குடிக்கிறது வழக்கம். ஸோ இப்போ ஒரு பாலில் ஒரு 2 tablespoons டீத்தூள் சேர்த்திக்கிறேன். அதில் ஒரு 3-4 ஏலக்காய் போட்டோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 4-5 ஏலக்காய் போட்டுக்கிறேன். போட்டுட்டு சர்க்கரை ஒரு 2 tablespoons போட்டாச்சு. டீ வச்சாச்சு, இது நல்லா கொதிக்கட்டும். ஈவினிங் டைம் இந்த மாதிரி ஒரு டீ. மார்னிங் டு ஈவினிங் வ்ளாக் அவ்வளோதான் முடிஞ்சது. மார்னிங் 6 AM டு ஈவினிங் 6 PM. ஹோப் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்ட் அன்டில் தென் ஸ்டே டியூன், கீப் வாட்சிங் கைண்ட்ஸ் எம்மி கிச்சன்.